நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கும் திறமையும் நிர்வாகத்தில் தலைமை பண்பும் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசியில் அமர்ந்து ஜென்ம குருவாக எந்த நற்பலன்களையும் தராமல் இருந்த குரு பகவான் வெறும் 13/11/2021 அன்று முதல் தன் குடும்பத்தின் வாக்குஸ்தானமான கும்பத்தில் அடியெடுத்து வைக்கிறார். இதன் மூலம் உங்களின் மனப்போராட்டம் நீங்கும், செலவுகளெல்லாம் கட்டுக்குள் வரும். தேவையில்லாத சிக்கலால் பேசி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். பணம் பலம் அதிகரிக்கும். வீட்டில் தொலைந்து போயிருந்த நிம்மதிகள் குடியேறும். தடை செய்யப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உறவினர்கள் விருந்தினர்கள் உங்களை தேடி வீட்டுக்கு வந்தவண்ணமே இருப்பார்கள். அவர்களால் இல்லத்தின் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் உண்டாகும். உடல்நல கோளாறுகள் படிப்படியாக குறையும். கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு இடுவீர்கள். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6 வீடான மிதுனத்தை பார்ப்பதனால் எதிரிகளின் தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கடன் தொல்லைகளும் கட்டுக்குள் வரும். உங்களை பற்றி வந்த வதந்திகள் எல்லாம் காணாமல் போகும். மருத்துவ செலவுகளும் குறையும். குரு பகவான் 8 வீட்டை பார்ப்பதால் எதிர்பார்த்த பண வரவு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அயல்நாட்டு பயணங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். குரு பகவான் பார்வை 10 வீடான துலாமின் மீது படுவதால் சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். கௌரவ பதவிகளும் தேடி வரும். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். நல்ல சம்பளமும் கிடைக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தால் தலைமைக்கு நெருக்கமாக இருப்பீர்கள். புதிய பதவிகளும் கிடைக்கும். 13/11/2021 முதல் 30/12/2021 வரை குரு பகவான் இந்த காலகட்டத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும். இந்த காலகட்டத்தில் தடைகள் நீங்கி ஓரளவு நிம்மதி கிடைக்கும். முக்கியஸ்தர்களின் நட்பு கிடைக்கும். அதனால் நற்பலன்களும் கிடைக்கும். சண்டை பிடித்த சகோதர உறவுகள் இனி சமாதானமாக போவார்கள். வழக்கில் உங்களுக்கு சாதகமான போக்கே கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள். வெளிநாடு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தாயின் உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். 31/12/2021 முதல் 2/3/2022 வரை இந்த காலகட்டத்தில் சதயம் நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணம் செய்வதால் கேட்டிருந்த கடன் தொகைகள் முழுமையாக கிடைக்கும். உறவுகளின் மத்தியில் கௌரவமாக வாழ்வீர்கள். உங்களின் மதிப்பு உயரும். திருமண வயதில் இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். புதிய வீடு அல்லது மனைகள் வாங்கும் முயற்சிகள் பலிக்கும். வேலையில் பணிச்சுமைகள் தொந்தரவுகள் இடமாற்றம் வந்து செல்லும். பொறுமையாக கடைபிடிப்பது நல்லது. பயணத்தின் போது உரிய பாதுகாப்பு முக்கியமானது. 2/3/2022 முதல் 13/4/2022 வரை குரு பகவான் இந்த காலகட்டத்தில் தன் சொந்த நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் செல்வதால் தடை செய்யப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். அதனால் பணப்பற்றாக்குறை ஏற்படலாம். பிள்ளைகளால் அலைச்சல்களும் செலவினங்களும் அதிகரிக்கும். என்றாலும் அவர்களின் நலன் சார்ந்தே இருக்கும். வங்கி கடன் உதவிகள் சற்று தாமதமாகலாம். தேவையில்லாமல் உணர்ச்சிவசப்படுவதை தவிருங்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். விலை உயர்ந்த நகை மற்றும் செல்வத்தை கவனமாக கையாளுங்கள். சகோதரர்கள் உதவுவார்கள். அது சற்று ஆறுதலாகவே இருக்கும். கடைகளை உங்கள் விருப்பப்படியே மாற்றி அமைப்பீர்கள். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள். வாக்கிகளும் வசூலாகும். பணியாளரிடம் இருந்த பொறுப்பின்மை நீங்கி பொறுப்பு அதிகரிக்கும். அடுத்த ஆங்கில ஆண்டின் தொடக்கத்திலே தொழில் லாபகரமாக மாறும். புதிய நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்யும் வாய்ப்புகளும் தேடி வரும். கெமிக்கல் கமிஷன் ஹோட்டல் ஃபினான்ஸ் வகைகளில் லாபம் அடைவீர்கள். கோபத்தில் பிரிந்து சென்ற பங்குதாரர்கள் உங்களை நாடி வருவார்கள். நல்ல முயற்சி எடுங்கள். வெற்றியே கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் மதிப்பு உயரும். தொல்லை தந்து வந்த மேலதிகாரியின் குணங்கள் மாறி உங்களை நல்லபடி நடத்துவார்கள். பதவி உயர்வு சம்பள உயர்வு தேடி வரும். உங்கள் சக ஊழியர்கள் உங்களை மதிப்பார்கள். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சொன்ன நேரத்துக்கு வேலை முடித்து கொடுத்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். மொத்தத்தில் இந்த குறிப்பெயர்ச்சி பிரச்சனை இப்படியிலிருந்து விடுபட வைத்து உங்களை வாழ்க்கையை உயர முக்கியமாக இருப்பார் குரு பகவான். திருவிடைமருதருக்கு அருகில் உள்ள திருக்காஞ்சனூரில் அருள் வாழ்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீ அக்னீஸ்வரரை வணங்குங்கள். வாரிசு இல்லாத வயதான தம்பதியர்களுக்கு உதவுங்கள். நிம்மதி பெருகும். இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.